இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று திருச்சபையானது பெந்தகோஸ்து பெருவிழாவை கொண்டாடுகிறது. தூய ஆவியானவருடைய அபிஷேக பெருவிழாவை இன்று திருச்சபை நினைத்து பார்க்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், அந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவோம், யூனிட்டி இன் டைவர்சிட்டி. வேற்றுமையில் ஒற்றுமை காண்கின்ற ஒரு உணர்வு எப்பயுமே நமக்குள்ளே வேணும். வேறுபட்டு இருந்தாலும், மனிதர்கள் வேறுபட்டு இருந்தாலும் ஒன்றுபட்டு வாழ்கின்ற ஒரு உணர்வு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உணர்வை ஏற்படுத்தக்கூடியவர் தூயாவியானவர். வேற்றுமையோடு வாழ்கின்ற அத்துணை பிள்ளைகளையும் ஒன்றுபடுத்துகின்றவர் தூயாவியானவர். அந்த தூய ஆவியானவருடைய பெருவிழாவை தான் இன்று மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடுகிறோம். ஆண்டவர் இயேசு ஜெபித்தார். எப்படி ஜெபித்தார்? யோவான் அச்சீத அதிகாரம் 17 இறைவார்த்தை 21 சொல்கிறது, தந்தையே எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று ஜெபித்தார். ஆண்டவர் இயேசுனுடைய அந்த உன்னதமான ஜெபம், இது நமது வாழ்வில் கிடைக்கப்பட்ட ஒரு உன்னதமான மதிப்பு. இது ஒரு மிகப்பெரிய மதிப்பீடு. எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக, ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசித்தவர் ஆண்டவர் இயேசு. அந்த ஜபத்தின் அடிப்படையில் தான் இந்த தூய ஆவியானவர் இன்று நம் எல்லோரையும் ஒன்றுபடுத்தி கொண்டிருக்கிறார், ஒரு உணர்வாய் வாழச் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. திருத்துதர் பணிகள் இன்னைக்கு பார்க்கலாம். நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவு ஒவ்வொருவர் மீதும் அக்கினியாய் இறங்கி வந்தது, அவர்கள் மீது அமர கண்டார்கள் என்று திருத்துதர் பணிகள் இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் 2:3-4 பார்க்கிறோம். ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி வந்து அவர்கள் மத்தியிலே தங்கினார். எதனால், எப்படி அவர்கள் தங்கினார்கள்? அந்த ஆவியானவர் வந்து தங்கியிருந்தார். அந்த ஆவியானவர் தங்கிய போது, ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட போது, அவர்கள் ஆவியானவரால் தூண்டி எழுப்பப்பட்டு ஒவ்வொருவரும் வெவ்வேறு மொழிகளில் பேச ஆரம்பித்தார்கள். ஒரு இடத்துல இருக்கிறவங்க எப்படி வெவ்வேறு மொழியில் பேச முடியும்? சாத்தியமில்லை. ஆனால் வெவ்வேறு தரப்பட்ட மனிதர்கள் அந்த இடத்தில் தங்கியிருந்தார்கள். யூதர்கள் இருந்தார்கள், கலிலேயர்கள் இருந்தார்கள், பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் எருசலேம் வாழ் மக்களும் மெசபதோமியாவைச் சேர்ந்தவர்களும் யூதயாவைச் சேர்ந்தவர்களும் கப்பதோசியாவைச் சேர்ந்தவர்களும் போந்து பகுதியிலிருந்து வந்தவர்களும் ஆசிய பகுதியிலிருந்து வந்தவர்களும் பிரசியா பம்பெலியா எகிப்து சிரோன் ரோமை கிரேக்க மொழி பேசுவோரும் அரேபியரும் அங்கிருந்தார்கள். இவ்வளவு பேர் அங்கே இருந்தாங்க. இவ்வளவு பேரும் அங்கு இருந்தபோதுதான் அவர்கள் மத்தியில் ஆவியானவர் இறங்கப்பட்டு அவர்கள் தம் மொழிகளில் கேட்டுக்கொண்டிருந்தார்கள், பேசிக்கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆவியானவர் எப்படியெல்லாம் ஒன்றுபடுத்துகிறார்? பேசப்பட்ட மொழி ஒன்றுதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசப்பட்ட மொழி ஒன்றுதான். ஆனால் அவர்கள் கேட்ட விதம் பல்வேறு மொழிகளில் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். பல்வேறு மொழிகளில், தத்த மொழிகளில், தமது தாய்மொழியில் அவர்கள் அத்துணையும் புரிந்து கொண்டார்கள் என்று மொழியும் சொல்கிறது. அப்போ மொழி ஒன்றுதான், அவர்கள் அறிந்து கொண்டவை பல்வேறு நிலைகளில். நமது வாழ்விலும் கூட ஆண்டவர் இயேசு இவ்வாறு தான் ஒரு ஒன்றுபடுத்துகிறார். ஒன்றுபட்டு வாழ்கின்ற அந்த மனிதர்களாக, ஒரே மொழியை அவர்கள் புரிந்து கொள்ளுகின்ற ஒரே திருச்சபையாக அவர்களை உருவாக்குகிறார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்று திருச்சபை பிறந்த நாள் என்று சொல்லப்படுகிறது. திருச்சபை உருவாகிய நாள், திருச்சபை ஆவியின் அபிஷேகத்தால் நிரம்பப்பட்ட நாள். இன்றிலிருந்துதான் திருச்சபையினுடைய வளர்ச்சி உச்சகட்டமாய் மாறியது என்றும் கூட சொல்லலாம். அந்த ஆவியின் அபிஷேகத்திற்கு பிறகு, ஆவியின் வல்லமைக்கு பிறகு, ஆவியானவருடைய ஆளுகைக்கு பிறகு திருச்சபை மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டது என்று சொல்வதில் தான் உண்மை இருக்கிறது. யோவான செய்தி என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். யோவான செய்தி அதிகாரம் 20 இறைவார்த்தை 21 பார்க்கலாம். தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னாரு. இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை அனுப்புகிறார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கவும், தந்தை மகன் தூய ஆவியின் திருப்பெயரால் நீங்கள் திருமுழுக்கு கொடுக்கவும் ஆண்டவர் இயேசு அனுப்புகிறார். அப்ப ஆண்டவர் இயேசு அனுப்புறதை பாருங்களேன், அவர் அனுப்புகின்ற மனிதர்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம், எல்லா இடத்துக்கும், இந்த உலகம் முழுவதற்கும், எந்த மொழி, எந்த நாடு, எந்த எது, எந்த தேசம், எல்லா இடத்திற்கும் சென்று அதை பரப்புங்கள். ஆனால் எந்த நாமத்தில் இதை செய்கிறவர் யார்? ஒரே ஒருத்தர், ஒரே கிறிஸ்து.
ஒரே ஆவியானவர். அத்தனை பேரையும் சந்திப்பது ஒரே ஆவியானவர், ஒரே கிறிஸ்து. அத்தனை பேருக்கும் அறிவிக்கப்படுவது ஒரே மொழி, அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு நற்செய்தி. அந்த நற்செய்தி தான் பல்வேறு மொழிகளில் அறிவிக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பின் நற்செய்தி தான் அத்தனை பேருக்கும் அறிவிக்கப்படுகிறது. அப்போ ஒரே நற்செய்தியை அத்தனை பேரும் பெறுகிறார்கள். ஒரே திருமுழுக்கை அத்தனை பேரும் பெறுகிறார்கள். ஆவியானவருடைய திருமுழுக்காக, ஆவியின் திருமுழுக்காக, தூய ஆவியின் அபிஷேகத்தை பெறுகிறார்கள். திருச்சபை ஒன்றுதான், அதன் உறுப்புகள் தான் பல என்று இந்த இரண்டாவது வாசகத்தில் சொல்கிறார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரே திருச்சபை, ஆனால் உறுப்புகளாக பல்வேறு நிலைகளில் நாம் கடந்து நிற்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அருள் கொடையை ஆண்டவர் என்று தருகிறார் என்றால், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், ஆண்டவருடைய வல்லமை நம்மில் செயல்படுகிறது என்றால், அத்தகைய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நாமும் நமது வாழ்வில் பெற்றுக்கொள்ள வேண்டும். கொரிந்தியர் கழுதி 2:1 திருமடல் அதிகாரம் 12 இறைவார்த்தை 4 சொல்கிறது, அருள் கொடைகள் பல உண்டு, ஆனால் தூய ஆவியானவர் ஒருவரே. இப்ப தூய ஆவியானவருடைய பெருவிழாவை பல்வேறு நிலைகளில் திருச்சபையில் இருக்கிற நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் எல்லாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நான் என்று பெருமைப்படுகிறோம். ஆண்டவர் இயேசுக்குள் இருப்பவர்கள், ஆண்டவர் இயேசுக்குள் இருக்கிறோம், வல்லமையில் இருக்கிறோம், அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், திருச்சபையில் இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி பெருமைப்படுகிற நமக்கு இன்றைய திருவிழா ஒரு மிகப்பெரிய வல்லமை, ஒரு மிகப்பெரிய சேலஞ்சை கொடுக்கிறது. என்ன சேலஞ்ச்? நமது வாழ்வில் இந்த ஆவியானவரை பெற்றிருக்கிற நாம் ஆவியின் கொடைகளை கொண்டிருக்கிறோமா, ஆவியின் கனிகளை கொண்டிருக்கிறோமா? எதை கொண்டிருக்கிறோம்? ஆவியின் கனிகள் என்னுள் அதிகம் இருக்கிறோம். ஒருவேளை ஆவியின் கொடைகளை கொண்டிருப்போம், ஆனால் அந்த கொடைகள் கனிகளில் வெளிப்படாமல் இருக்கும். நமக்கு திறமை இருக்கும். அதான் இன்றைக்கி சொல்கிறார் ஆண்டவர் வல்லமையாய் அரு வார்த்தைகள் இன்று வெளிப்படுகிறது. எப்போது நன்மைக்காகவே தூய ஆவியாருடைய செயல்பாடுகள், இந்த கொடைகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. அது என்னென்ன? ஞானம் நிறைந்த சொல்வளம் இருக்கலாம், அறிவு செறிந்த சொல்வளம் இருக்கலாம், நம்பிக்கை இருக்கலாம், பிணி தீர்க்கின்ற வரம் இருக்கலாம், இறைவா குறைக்கும் ஆற்றல் இருக்கலாம், பகுத்தறியும் ஆற்றல் இருக்கலாம், ஒருவேளை இறைவார்த்தை விளக்கும் ஆற்றல் இருக்கலாம். இந்த ஆற்றல் எல்லாம் தனிப்பட்ட ஒரு கொடை. இந்த கொடைகள் என்பது எப்போது பலனில் அனுபவிக்கிறதோ, கனி கொடுப்பதாக இருக்கிறதோ, அப்பொழுதுதான் உண்மையாகவே தூய ஆவியானுடைய வல்லமை நம்ம நிறைந்திருக்கும் என்பதில் எந்த மாற்றம் இல்லை. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இதை குறித்து தான் நமக்கு சொல்கிறார். அவருடைய வல்லமை இதற்காகத்தான் சொல்லப்படுது. அப்போ கொடைகள் நிரம்பப்பட்டிருக்கலாம், திறமைகள் நிரம்ப இருக்கலாம். வாழ்வில் திறமைகள் அத்தனையும் கடவுள் கொடுத்த ஒரு கொடை, ஆவியின் கொடை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்மள்கிட்ட என்னென்ன திறமைகள் இருக்கோ அத்தனையும் ஆவியானவர் கொடுத்த கொடை. அந்த கொடை பொது நன்மைக்காகவே பயன்படுத்தப்பட வேண்டும். என்னென்ன கொடைகள் நமக்கு இருக்குதோ, வரங்கள் இருக்குதோ, தாளந்து இருக்குதோ, அத்தனையும் ஆவியானவர் கொடுத்த கொடை என்பதை நினைத்து அது பிறரின் நலனுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். அதைத்தான் மிக அருமையாக பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்போ பொது நன்மைக்காக என்னில் ஆவியானவருடைய செயல்பாடு செயல்படல் அப்படின்னா, நான் தனிமையில் இருக்கிறேன், அல்லது சுயநலத்தில் வாழ்கிறேன், அல்லது எனக்கு மட்டும்தான் என்று வாழ்கிறேன், அதில் ஒருபோதும் அர்த்தம் இல்லை. என்னிடம் இருக்கின்ற திறமைகள், என்னிடம் இருக்கின்ற தாளந்துகள், என்னிடம் இருக்கின்ற டேலண்ட்ஸ் அத்துணையுமே அது புதுநன்மைக்காக பயன்படும். த கிஃப்ட்ஸ் எல்லாமே அது அனுபவிக்க வேண்டும், பலன் பெற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் இந்த நாளில் கொடுக்கிறார். அதான் ஆவியானுடைய கனிகள் எதில் வெளிப்படுகிறது? ஆவியானுடைய கனிகள் என்று சொல்லப்படுவது கலாத்திய திருமடல் அதிகாரம் 5 இறை வார்த்தை 22 சொல்கிறது, ஆவியானவருடைய கனிகளோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் ஆகிய உயர்ந்த பண்புகளாக சொல்லப்படுகிறது. அப்போ கொடைகள் இருப்பது வேறு, கனிகள் இருப்பது வேறு. கொடைகள் இருக்கிற போது, அந்த கனிகளும் இணைந்து இருக்கிற போது தான் முழு பலனை இந்த உலகில் நாம் அனுபவிக்க முடியும். கொடைகள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்தது தான் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிற போதே தன்னடக்கம் வந்து விடுகிறது. அங்கு நம்பிக்கை பிறக்கும், அன்பு இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், அமைதி இருக்கும், பொறுமை இருக்கும், பரிவு இருக்கும், ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது நன்னயமும் இருக்கும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகள், இந்த தூய ஆவியானவருடைய தெய்வீக பெருவிழாவில் ஆண்டவர் பாதத்தில் கேட்போம், ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை என் வாழ்வில் தாரும், நானும் இந்த உலகில் வாழ்கிறபது உமது ஆவியை பெற்றுக்கொண்ட பிள்ளையாக,
பெற்றுக்கொண்ட மகளாக நான் வாழ்கிற ஒவ்வொரு மணித்துளியும் என்னிடம் இருக்கின்ற நீர் கொடுத்த தூய ஆவியின் வல்லமையால் கொடுத்த கொடைகளை இந்த உலகில் அனுபவித்து அதை நலன்களால் மாற்றுகின்ற, கனிகளாய் மாற்றுகின்ற, ஆசீர்வாதமாய் மாற்றுகின்ற அன்பு பிள்ளையா, என் வாழ்வில் அதை அன்பிலும் மகிழ்ச்சியிலும் அமைதியிலும் பொறுமையிலும் பரிவிலும் நன்னயத்திலும் நம்பிக்கையிலும் தன்னடக்கத்திலும் வாழ்கின்ற ஒரு நல்ல வாழ்வை, கனி கொடுக்கின்ற வாழ்வை என் வாழ்வில் தாரும். நானும் அதே ஆவியின் வல்லமையால் ஒவ்வொரு நாளும் வாழ என்னை பக்குவப்படுத்தும் ஆண்டவரே என்று செபிப்போம். அருள் வேண்டுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தந்தையே, ஆசீர்வதிக்கிறவரே, அன்பான பிதாவே, ஆவியின் வல்லமையால் தூண்டப்பெற்று நாங்களும் ஒவ்வொரு நாளும் எங்களில் இருக்கின்ற கொடைகள் அத்துணை உம்மது என்று நம்பி இந்த உலகில் பல்வேறு மனிதர்களிடம் இருப்பது ஒரே ஆவிதான். அந்த தூய ஆவியானவர் என்குள்ளிருந்து கனி கொடுக்கின்ற பிள்ளைகளாக மாற்ற எங்களுக்கு அருள் தாரும்.